வாசிப்பு நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசீர்வதித்தார். உம்முடைய நாமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆமென். ஆமென். அன்பினர்களே, இன்றைக்கு நான் வாசிக்க வேண்டிய வேத பகுதி லேவிய ராகமத்தின் புத்தகம் 25 அதிகாரம். கர்த்தர் சீனாய் மலையில் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்தரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்திருக்கும் பொழுது தேசம் கர்த்தருக்கென்று ஓய்வு கொண்டாட வேண்டும். 6 வருஷம் உன் வயலை விதைத்து உன் திராட்சை தோட்டத்தை கிளைகளைத்து அதன் பலனை சேர்ப்பாயாக. 7வது வருஷத்தில் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு தேசத்திற்கு இருக்க வேண்டும். அதில் உன் வயலை விதைக்காமலும் உன் திராட்சை தோட்டத்தை கிளைகளிக்காமலும் தானே விளைந்து பயிரானதை அறுக்காமலும் கிளைகளிக்காதே. விட்ட திராட்சை செடியின் பழங்களை சேர்க்காமலும் இருப்பாயாக. தேசத்துக்கு அது ஓய்வு வருஷமாக இருக்க கடவுது. தேசத்தின் ஓய்விலே பயிரிடுகிறது போல ஆகாரமாக இருப்பதாக. உன் வேலைக்காரனுக்கும் உன் வேலைக்காரிக்கும் உன் கூலிக்காரனுக்கும் உன்னிடத்தில் தங்குகிற அந்நியனுக்கும் உன் நாட்டு மிருகத்துக்கும் உன் தேசத்தில் இருக்கிற காட்டு மிருகத்துக்கும் அதில் விளைத்திருப்பதெல்லாம் ஆகாரமாக இருப்பதாக. அந்த 7 ஓய்வு வருஷங்களுக்குள்ள 7 வருஷங்கள் எண்ணுவாயாக. அந்த 7 ஓய்வு வருஷங்களும் 49 வருஷமாகும். அப்பொழுதும் 7வது மாதம் 10வது தேதியிலே எக்கால சுத்தம் துணிக்கும் பொழுது செய்ய வேண்டும். பாவ நிவாரண நாளில் அது தேசமெங்கும் எக்கால சுத்தம் துணிக்கும்படி செய்ய வேண்டும். 50வது வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதன் குடிகளுக்கெல்லாம் விடுதலை கூற கடவீர்கள். அது உங்களுக்கு யூபிலி வருஷம். அது உங்களில் ஒவ்வொருவனும் தன் தன் காணிக அட்சிக்கும் தன் தன் குடும்பத்துக்கும் திரும்ப போக கடவன். அந்த 50வது வருஷம் உங்களுக்கு யூபிலி வருஷமாக இருப்பதாக. அதிலே விதைக்காமலும் தானாய் விளைந்த பயிரானதை அறுக்காமலும் கிளைகளிக்காமல் விடப்பட்ட திராட்சை செடியின் பழங்களை சேர்க்காமலும் இருப்பீர்களாக. அது யூபிலி வருஷம். அது உங்களுக்கு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அந்த வருஷத்தில் வயல்வெளியில் விளைந்தவைகளை நீங்கள் புசிக்க வேண்டும். அந்த யூபிலி வருஷத்தில் உங்களில் அவனவன் தன் தன் காணியாட்சிக்கு திரும்ப போக கடவன். ஆகையால் பிறனுக்கு எதையாகலும் விற்றாலும் அவனிடத்தில் எதையாகலும் கொண்டாலும் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்யக்கூடாது. யூபிலி வருஷத்துக்கு பின்வரும் வருஷங்களின் தொகைக்கேற்ப பிறனிடத்தில் கொள்வாயாக. பலனுக்குள்ள வருஷங்களின் தொகைக்கேற்ப அவன் உனக்கு விற்பானாக. பலனுள்ள வருஷங்களின் லெக்கத்தை பார்த்து அவன் உனக்கு விற்கிறபடியால் வருஷங்களின் தொகை ஏறினால் விலையேறவும் வருஷங்களின் தொகை குறைந்தால் விலை குறையவும் வேண்டும். உங்களில் ஒருவன் பிறனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது. உன் தேவனுக்கு பயப்பட வேண்டும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி நடக்க கடைவீர்கள். அப்பொழுது தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். பூமி தன் கனியை தரும். நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். 7வது வருஷத்தில் எதை புசிப்போம்? நாங்கள் விதைக்காமலும் விளைந்ததை சேர்க்காமலும் இருக்க வேண்டுமே என்று சொல்வீர்களானால் நான் 6வது வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன். அது உங்களுக்கு 3 வருஷத்தில் பலனை தரும். நீங்கள் 8வது வருஷத்திலே விதைத்து 9வது வருஷம் மட்டும் பழைய பலனிலே சாப்பிடுவீர்கள். அதன் பலன் விளையும் படிக்கும் பழைய பலனை சாப்பிடுவீர்கள். தேசம் என்னுடையதாக இருக்கிறபடியால் நீங்கள் நிலங்களை அறுதியாக விற்க வேண்டாம். நீங்கள் பரதேசிகளிடத்தில் புறக்குடிகளுமாக இருக்கிறீர்கள். நீங்கள் காணியாட்சியான தேசம் எங்கும் நிலங்களை மீட்டுக்கொள்ள இடம் கொடுக்க கடுவீர்கள். உங்கள் சகோதரன் தரித்திரப்பட்டு தன் காணியாட்சியிலே சிலதை விட்டால் அவன் இனத்தான் ஒருவன் வந்து தன் சகோதரன் விட்டதை மீட்கப்படுவான். அதை மீட்க ஒருவனும் இல்லாமல் தானே அதை மீட்கத்தக்கவனானால் அதை விட்ட பின் சென்ற வருஷங்களின் தொகையை தள்ளி மீந்த தொகையை ஏற்றி கொண்டவனுக்கு கொடுத்து அவன் தன் காணியாட்சிக்கு திரும்ப போக கடவன். அப்படி கொடுப்பதற்கான நிர்வாகம் அவனுக்கு இல்லாவிட்டால் அவன் விட்டது வாங்கினவன் கையில் யூபிலி வருஷம் மட்டுமிருந்து யூபிலி வருஷத்திலே அது விடுதலையாகும். அப்பொழுது அவன் தன் காணியாட்சிக்கு திரும்ப போவான். ஒருவன் மதில் சூழ்ந்த பட்டணத்தில் உள்ள தன் வாசஸ்தலமாகிய வீட்டை விற்றால் அதை விட்ட 1 வருஷத்துக்குள் அதை மீட்டுக்கொள்ளலாம். 1 வருஷத்துக்குள்ளாகவே அது மீட்டுக்கொள்ள வேண்டும். 1 வருஷத்துக்குள்ளே அதை மீட்டுக்கொள்ளாதிருந்தால் மதில் சூழ்ந்த பட்டணத்துள்ள அந்த வீடு தலைமுறை தோறும் அதை வாங்கினவனுக்கு உரியதாகும். யூபிலி வருஷத்திலும் அது விடுதலை ஆகாது. மதில் சூழப்படாத கிராமங்களில் உள்ள வீடுகளோ தேசத்தின் நிலங்கள் போலவே எண்ணப்படும். அவைகள் மீட்கப்படலாம். யூபிலி வருஷத்தில் அவை விடுதலையாகும். லேவியரின் காணியாட்சியாகிய பட்டணங்களில் வீடுகளையோ லேவியர் எக்காலத்திலும் மீட்டுக்கொள்ளலாம். இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே லேவியருடைய பட்டணங்களுக்குள்ள வீடுகள் அவர்களுக்குரிய காணியாட்சியானபடியால் லேவியரிடத்தில் அவனுடைய காணியாட்சி பட்டணத்தில் உள்ள வீட்டை ஒருவன் வாங்கினால் விற்கப்பட்ட அந்த வீடு யூபிலி வருஷத்தின் விடுதலையாகும். அவர்கள் பட்டணங்களை சூழ்ந்த வெளிநிலம் விற்கப்படலாகாது. அது அவர்களுக்கு நித்திய காணியாட்சியாக இருக்கும்.
உன் சகோதரன் தருத்திரப்பட்டு கையழைத்து போனான், ஆனால் அவனை ஆதரிக்க வேண்டும். பரதேசியைப் போலும் தங்க வந்தவனைப் போலும் அவன் உன்னுடைய பிழைப்பானாக. நீ அவன் கையில் வட்டியாவது பலிசியாவது வாங்காமல் உன் தேவனுக்கு பயந்து உன் சகோதரன் தன் உன்னுடைய வழக்காடும்படி செய்வாயாக. அவனுக்கு உன் பணத்தை வட்டிக்கும் உன் தானியத்தை பலிசிக்கும் கூடாயாக. உங்களுக்கு கானான் தேசத்தை கொடுத்து உங்களுக்கு தேவனாக இருக்கும்படி உங்களை எய்ப்து தேசத்து புறப்படப்படன் உங்கள் தேவனாகிய கர்த்தன் நானே. உன் சகோதரன் தருத்திரனாகி உனக்கு விடுதலைப்பட்டு போனால் விலைப்பட்டு போனால் அவனை அடிமையைப் போல ஊழியம் செய்ய நெருக்க வேண்டாம். அவன் கூலிக்காரனைப் போலவும் தங்க வந்தவனைப் போல உன்னோடு இருந்து யூவிலி வருஷம் மட்டும் உன்னிடத்தில் சேவிக்க கடவன். பின்பு தன் பிள்ளைகளோடு கூட உன்னை விட்டு நீங்களாகி தன் குடும்பத்தாரிடத்திற்கும் தன் பிதாக்களும் காணியாட்சியும் திரும்பி போக கடவன். அவர்கள் நான் எய்ப்து தேசிலிருந்து புறப்பட முடின என்னுடைய ஊழியக்காரராகையால் அவர்கள் அடிமைகளாக விற்கப்படலாகாது. நீ அவனை கொடூரமாய் ஆளாமல் உன் தேவனுக்கு பயந்திரு. உனக்கு இறங்கும் ஆண் அடிமையும் பெண் அடிமையும் சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளாக இருக்க வேண்டும். அவர்களில் நீ ஆண் அடிமையாயும் பெண் அடிமையாயும் விடுதலைக்கு விலைக்கு வாங்கலாம். உங்களிடத்தில் பரதேசிகளாய் தங்குகிற அந்நியபுத்திரிலும் உங்கள் தேசத்தில் உங்களிடத்து பிறந்திருக்கிற அவருடைய குடும்பத்தால் நீங்கள் விலைக்கு அடிமைகளை கொண்டு உங்களுக்கு சுதந்திரமாக்கலாம். அவர்களை உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியாரும் சுதந்திரிக்கும்படி நீங்கள் அவர்களை சுதந்திரமாக்கிக் கொள்ளலாம். என்றைக்கும் அவர்கள் உங்கள் அடிமையாக இருக்கலாம். உங்கள் சகோதராகி இஸ்ரவேல் புத்திரரோ ஒருவரை ஒரு கொடூரமாக ஆளக்கடவுது. உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் அந்நியனும் செல்வானாக இருக்க அவனிடத்தில் இருக்கிற உன் சகோதரன் தரித்திரப்பட்டு அந்த பரதேசிக்காவது அந்நியனுக்காவது பரதேசியின் குடும்பத்தாரில் எவனுக்காவது அவன் விலைப்பட்டு போனால் அவன் விலைப்பட்டு போன பின்பு திரும்ப மீட்கப்படலாம். அவன் சகோதரன் ஒருவில் அவனை மீட்கலாம். அவனுடைய பிதாவின் சகோதரனாவது அந்த சகோதரனுடைய புத்திரனாவது அவன் குடும்பத்தில் அவனை சேர்ந்த இனத்தாரின் எவனாவது அவனை மீட்கலாம். தன்னால் கூடுமானால் தன்னை தானே மீட்டுக்கொள்ளலாம். அவன் தான் விலைப்பட்ட வருஷம் தொடங்கி இவ்வளவு வருஷம் வரைக்கும் உண்டான காலத்தை தன்னை விலைக்கு கொண்டவனுடைய கணக்கு பார்க்க கடவன். அவனுடைய விலைக்கரையும் கூலிக்காரனுடைய கணக்கில் காலக்கணக்கு போல வருஷத்தொகைக்கு ஒத்து பார்க்க வேண்டும். இன்னும் அநேக வருஷங்கள் இருந்தால் அவன் தன் விலைக்கிரயத்திலே அவளுக்கு தக்கதை தன்னை மீட்டுப் பொருளாக திரும்ப கொடுக்க கடவன். யூபிலி வருஷம் மட்டும் மீதியாக இருக்கிற வருஷங்கள் கொஞ்சமே ஆனால் அவனை கூட கணக்கு பார்த்து தன் வருஷங்களுக்கு தக்கதை தன்னை மீட்கும் பொருளாக திரும்ப கொடுக்க வேண்டும். ஒருவன் வருஷத்திற்கு வருஷம் கூலி பொருந்தி கொண்டு கூலிக்காரனைப் போல அவனிடத்தில் இருக்க வேண்டும். அவன் இவனை உனக்கு முன்பாக கொடூரமாய் ஆளக்கூடாது. இப்படி இவன் மீட்டுக்கொள்ளப்படாதிருந்தால் இவனும் இவனுடைய கூட உள்ள பிள்ளைகளும் யூபிலி வருஷத்தில் விடுதலை ஆவார்கள். இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர் அவர்கள் தான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்படப்படின என் ஊழியக்காரரே, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அதிகாரம் 26. நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சுரூபங்களை உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திரந்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என் ஓய்வு நாட்களை ஆதரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாக இருப்பீர்களாக. நான் கர்த்தர். நீங்கள் என் கட்டளையின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய் பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மான்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்கும். திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும். விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன். தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக்கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடி ஒழிய பண்ணுவேன். பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள். அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள். உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களுடைய என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடமுண்டாகும்படி பழையதை விளக்குவீர்கள். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். என் ஆத்மா உங்களை ஆரோசிப்பதில்லை. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நீங்கள் எய்ப்தருக்கு அடிமைகளாகிறாதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். நீங்கள் எனக்கு செவி கொடாமலும் இந்த கற்பனைகளுக்கு எல்லாவற்றின்படி செய்யாமலும் என் கட்டளைகளை வெறுத்து உங்கள் ஆத்மா என் நியாயங்களை ஆரோசித்து என் கற்பனைகளை எல்லாவற்றின்படியும் செய்யாதபடிக்கு என் உடன்படிக்கையை நீங்கள் மீறி போடுவீர்களாகில்
நான் உங்களுக்கு செய்வது என்னவென்றால், கண்களை புத்து போக பண்ணுகிறதற்கும் இருதயத்தை துயப்படுத்துகிறதற்கும் திகளையும் இழையும் காய்ச்சலையும் உங்களுக்கு வரப்பண்ணுவேன். நீங்கள் விதைக்கும் விதையாவிற்கும் உங்கள் சத்துருக்கள் அதன் பலனை தின்பார்கள். நான் உங்களுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்பேன். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படுவீர்கள். உங்கள் பகைஞர் உங்களை ஆளுவார்கள், துரத்துவார்கள், இல்லாதிருந்து ஓடுவீர்கள். இவ்விதமாக நான் உங்களுக்கு செய்தும் இன்னும் நீங்கள் எனக்கு செவி கொடாது இருந்தால், உங்கள் பாவங்களின் நிமித்தம் பின்னும் ஏளத்தனையாக உங்களை தண்டித்து உங்கள் வல்லமையின் பெருமையை குறித்து உங்கள் வானத்தை இரும்பை போலவும் உங்கள் பூமியை வெண்கலத்தைப் போலவும் ஆக்குவேன். உங்கள் பலன் பெருதாவாவிலே செலவழியும். உங்கள் தேசம் தன் பலனையும் தேசத்தின் மரங்கள் தன் கனிகளையும் கொடுக்க மாட்டாது. நீங்கள் எனக்கு செபி கொடுக்க மனதில்லாமல் எனக்கு எதிர்பட்டு நடப்பீர்களானால், நான் உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக இன்னும் ஏளத்தனை வாதையை உங்கள் மேல் வரப்பண்டி உங்களுக்குள்ளே வெளியின் துஷ்ட மிருகங்களை வரவிடுவேன். அவைகள் உங்களை பிள்ளைகளை அற்றவர்களாக்கி உங்கள் மிருக ஜீவங்களை அழித்து உங்களை குறைந்து போக பண்ணும். உங்கள் வழிகள் பாழாய் கிடக்கும். நான் செய்யும் தண்டனையினால் நீங்கள் குணப்படாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால், நான் உங்களுக்கு எதிர்த்து நடந்து உங்கள் பாவங்களின் ஏளத்தனையாக வாதித்து என் உடன்படிக்கையை மீறினதற்கும் பழிவாங்கும் பட்டயத்தை உங்கள் மேல் வரப்பண்ணி நீங்கள் உங்கள் பட்டணங்களில் சேர்ந்த பின்பு கொள்ளை நோயை உங்கள் நடுவில் அனுப்புவேன். சத்ருவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள். உங்கள் அப்பம் என்னும் ஆதரவு கோலை நான் முறித்து போடும் பொழுது 10 ஸ்திரீகள் ஒரே அடுப்பில் உங்கள் அப்பத்தை சுட்டு அதை திரும்ப உங்களுக்கு நிறுத்து கொடுப்பார்கள். நீங்கள் சாப்பிட்டும் திருப்தி அடைய மாட்டீர்கள். இன்னும் இவைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் எனக்கு செவி கொடாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால், நான் உக்கிரகத்தோடு உங்களுக்கு எதிர்த்து நடந்து நானே உங்கள் பாவங்களின் நிமித்தம் உங்களை ஏளத்தனையாய் தாண்டிப்பேன். உங்கள் குமாரின் மாம்சத்தையும் உங்கள் குமாரத்தின் மாம்சத்தையும் புசிப்பீர்கள். நான் உங்கள் மேடைகளை அழித்து உங்கள் விக்கிரக சிலைகளை நீத்துளையாக்கி உங்கள் உடல்களை உங்கள் நரகலான தேவர்களுடைய உடல்கள் மேல் ஏறுவேன். அது ஆத்மா எங்களை ஆரோசிக்கும். நான் உங்கள் பட்டணங்களை வெறும் உங்கள் பரிசுத்த ஸ்தலங்களை பாழமாக்கி உங்கள் சுகந்த வாசனையை முகராதிருப்பேன். நான் தேசத்தை பாழாக்குவேன். அதிலே குடியிருக்கிற உங்கள் சத்துருக்கள் பிரமிப்பார்கள். ஜாதிகளுக்குள்ளே உங்களை சிதறடித்து உங்கள் பின்வரும் பட்டயத்தை உருவேன். உங்கள் தேசம் பாழும், உங்கள் பட்டணங்கள் வனாந்தரமும் ஆகும். நீங்கள் உங்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருக்கும் பொழுது தேசமானது பாழாய் கிடக்கிற நாளெல்லாம் தன் ஓய்வு நாட்களை ரம்மியமாய் அனுபவிக்கும். அப்பொழுது தேசம் ஓய்வடைந்து தன் ஓய்வு நாட்களை ரம்மியமாய் அனுபவிக்கும். நீங்கள் அதிலே குடியிருக்கும் பொழுது அது உங்கள் ஓய்வு வருஷங்கள் ஓய்வடையாதது. அப்படினால் அது பாழாய் கிடக்கும் நாளெல்லாம் ஓய்வடைந்திருக்கும். உங்களில் உயிரோடு மீதியாயிருப்பவர்களின் இருதயங்கள் தங்கள் சத்துருக்களின் தேசங்களில் மனதாழ்ச்சி அடையும்படி செய்வேன். அசைகிற இலையின் சத்தமும் அவர்கள் உள்ளிட்டும் அவர்கள் பட்டயத்திற்கு தப்பி ஓடுகிற போல ஓடி துரத்துவாரில்லாமல் பட்டயத்திற்கு முன் விழுவது போல ஒருவர் மேல் ஒருவர் இடறி விழுவார்கள். உங்கள் சத்துருக்களுக்கு முன் நிற்க உங்களுக்கு பலன் இராது. புறஜாதிகளுக்குள்ளே அழிந்து போக்கப்படுவீர்கள். உங்கள் சத்துருக்களின் தேசம் உங்களை பட்சிக்கும். உங்களில் நம்பினவர்கள் தங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களின் நிமித்தம் உங்கள் சத்துருக்களின் தேசங்களிலும் வாடி போவீர்கள். அவர்கள் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி நடப்பிட்ட தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் அறிக்கையிடுகிறது மன்றி அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினாலும், நான் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவருடைய சத்துருக்களின் தேசத்தில் அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு விருத்த சேதனமில்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால், நான் யாக்கோபோடை பண்ணின என் உடன்படிக்கையும் ஈசாக்கோடை பண்ணின என் உடன்படிக்கையும் ஆபிரகாமுடைய பண்ணின உடன்படிக்கையும் நினைப்பேன். தேசத்தையும் நினைப்பேன். தேசம் அவர்களாலே விடப்பட்டு பாழாய் கிடக்கிறதுனாலே நான் ஓய்வு நாட்களை ரம்மியமாய் அனுபவிக்கும்படி அவர்களின் நியாயங்களை அனுமதித்து அவர்களுடைய ஆத்மா என் கட்டளைகளை வெறுத்தபடியே நடந்து தங்களுடைய அக்கிரமத்தின் தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொள்வார்கள். அவர்கள் தங்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருந்தாலும் தான் அவர்களை நிர்மூலமாக்காததற்கும் தான் அவர்களுடைய பணியினர் என் உடன்படிக்கையை அபத்தமாக்கத்தக்கதாகவும் நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன். நான் அவர்கள் தேவனாகிய கர்த்தர். அவருடைய தேவனாயிருக்கும்படிக்கு நான் புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக எய்த்து தேசத்தவர்களை புறப்பட செய்து அவருடைய முன்னோர்களுடைய நான் பண்ணின உடன்படிக்கை அவர்களின் மீது நினைவு கூறுவேன். நான் கர்த்தர் என்று சொல்லென்றார். கர்த்தர் நமக்கும் இஸ்ரவேல் சந்ததியாருக்கும் நடுவே இருக்கும்படி மோசேயை கொண்டு சீனாய் மலையின் மேல் கொடுத்த கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. அதிகாரம் 27. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்தருடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், யாதும் ஒரு விசேஷித்த பொருத்தனை பண்ணியிருந்தால் பொருத்தனை பண்ணப்பட்டவர்கள் உன் மதிப்பின்படி கர்த்தருக்குரியவர்கள்.
இருபது வயது முதல் 60 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளையை நீ பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலாகி 50 வெள்ளி சேக்கலாகவும் பெண் பிள்ளையை 30 சேக்கலாகவும் மதிப்பார்கள். 5 வயது முதல் 20 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளையை 20 சேக்கலாகவும் பெண் பிள்ளையை 10 சேக்கலாகவும் 1 மாதம் முதல் 5 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளையை 5 வெள்ளி சேக்கலாகவும் பெண் பிள்ளையை 3 வெள்ளி சேக்கலாகவும் 60 வயது தொடங்கி 60 மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளையை 15 சேக்கலாகவும் பெண் பிள்ளையை 10 சேக்கலாகவும் அதிக கடவாய். உன் மதிப்பின்படி செலுத்தக்கூடாத தரித்திரனாயிருந்தால் அவன் ஆசாரியனுக்கு முன்பாக வந்து நிற்க கடவன் ஆசாரியன் அவனை மதிப்பானாக. பொருத்தனை பண்ணப்பட்டவனுடைய திராணி கேட்டபடி ஆசாரியன் அவனை மதிக்கடவன். ஒருவன் பொருத்தனை பண்ணது கர்த்தருக்கு பலிபீடத்திற்கு மிருக ஜீவனானால் அவன் கர்த்தருக்கு கொடுக்கிற அப்படிப்பட்டதெல்லாம் பரிசுத்தமாயிருப்பதாக. அதை மாற்றாமலும் வேறுபடுத்தாமலும் இருப்பானாக. இழப்பமானதற்கு பதிலாக நலமானதையும் நலமானதற்கு பதிலாக இழப்பமானதையும் செலுத்தாமல் இருப்பானாக. அவன் மிருகத்திற்கு பதிலாக மிருகத்தை மாற்றி கொடுப்பதானாக அப்பொழுது அதுவும் அதற்கு பதிலாக கொடுத்ததும் பரிசுத்தமாயிருப்பதாக. அது கர்த்தருக்கு பலிவிடத்தக்கதா. சுத்தமில்லாத யாதொரு மிருகமானாலும் அதை ஆசாரியனுக்கு முன்பாக நிறுத்த கடவன். ஆசாரியனது நல்லதானாலும் இழப்பமானாலும் அதை மதிப்பானாக. உன் மதிப்பின்படியே இருக்க கடவுது. அதை மீட்டுக்கொள்ள மனதாக இருப்பானாகில் உன் மதிப்போடு 5 ஒரு பங்கை கூட்டி கொடுக்க கடவன். ஒருவன் தன் வீட்டை கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டால் ஆசாரியன் அதில் நலத்துக்கும் இழைப்பத்துக்கும் தக்கதாக அதை மதிக்க கடவன். ஆசாரியன் மதிப்பின்படி அது இருக்க கடவுது. தன் வீட்டை பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டவன் அதை மீட்டுக்கொள்ள மனதாயிருந்தால் நீ மதிக்கும் திரவியத்தோடு 5 ஒரு பங்கை கூட்டி கொடுக்க கடவன். அப்பொழுது அது அவனுடையதாகும். ஒருவன் தன் காணியாட்சியான வயதில் யாதொரு பங்கையும் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டால் உன் மதிப்பு அதன் விதைப்பு தக்கதாக இருக்க வேண்டும். ஒரு கலம் வார்கோதுமை விதைக்கிற வயல் 50 வெள்ளி சேக்கல் மதிக்கப்பட வேண்டும். யூபிலி வருஷம் முதல் அவன் தன் வயல்களை பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டால் அது உன் மதிப்பின்படி இருக்க வேண்டும். யூபிலி வருஷத்துக்கு பின் தன் வயலை பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டான். ஆனால் யூவிலி வருஷம் மட்டுமல்ல மற்ற வருஷங்களுடைய ஆசாரியன் திரவியத்தை கணக்கு பார்த்து அதற்கு தக்கதாக உன் மதிப்பில் தள்ளப்பட வேண்டும். வயலை பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டவன் அதை மீட்டுக்கொள்ள மனதாய்ந்தால் உன் மதிப்பின் திரவியத்தோடைய 5 ஒரு பங்கை கூட்டிக் கொள்ள கடவன். அப்பொழுது அது அவனுக்கு உறுதியாகும். அவன் வயலை மீட்டுக்கொள்ளாமல் வயலை வேர்வனுக்கு விட்டு போட்டால் அது திருப்பி மீட்கப்படாமல் யூபிலி வருஷத்தில் மீட்கப்படும் போது சாபத்தீடான வயலாக அந்த கர்த்தருக்கு நியமிக்கப்பட்டிருக்க கடவுது. அது ஆசானியக்கு காணியாட்சியாகும். ஒருவன் தனக்கு காணியாட்சி வயலிறாமல் தன் விலைக்கு வாங்கின வயலை கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டால் அது யூபிலி வருஷம் அவன் மதிப்பின்படி விலை இன்னது என்று ஆசாரியன் அவனுடைய கணக்கு பார்த்து அந்த உன் மதிப்பை கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருக்கும்படி அந்நாளிலே கொடுக்க கடவன். யார் கையில் அந்த வயலை கொண்டானோ அந்த காணியாட்சிக்காரன் வசனம் வாசமாய் அது யூபிலி வருஷத்தில் திரும்ப சேரும். உன் மதிப்பெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்து சேக்கல் கணக்காக இருக்க கடவுது. ஒரு சேக்கலானது 20 கோரா. தலையீட்டானவைகள் கட்டுடையது. ஆகையால் ஒருவனும் தலையீட்டாய் மிருக ஜீவன்களை பரிசுத்தம் என்று நேர்ந்து கொள்வது மானாலும் ஒருவன் நேர்ந்து கொள்ளால் ஆகாது. அது மாடானாலும் ஆடானாலும் கர்த்தருடையது. சுத்தமல்லாத மிருகத்தினுடைய தலையீட்டானால் அது அவன் உன் மதிப்பின்படி மீட்டுக்கொண்டு அதனுடைய 5 ஒரு பங்கை கூட்டி கொண்டு கொடுக்க கடவன். மீட்கப்படாமல் இருந்தால் உன் மதிப்பின்படி அது விற்கப்பட கடவது. ஒருவன் தன் வசத்துள்ள நர ஜீவன்களிலாவது மிருக ஜீவன்களாவது காணியாட்சி நிலத்திலாவது எதையாகிலும் கர்த்தருக்கென்று சாபத்தீடாக நேர்ந்து கொண்டால் அது விற்கப்படவும் மீட்கப்படவும் கூடாது. நேர்ந்து கொள்ளப்பட்டவைகளெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருக்கும். நரஜீவனில் சாபத்தீடாக நியமிக்கப்பட்டவைகளெல்லாம் மீட்கப்படாமல் கொலை செய்யப்பட கடவுது. தேசத்தில் நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது. அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஒருவன் தன் தசமபாகத்தில் எவ்வளவாவது மீட்டுக்கொள்ள மனதாக இருந்தானால் அவனுடன் 5 ஒரு பங்கை கூட்டி கொடுக்க கடவன். கோலின் கீழ்ப்பட்ட ஆடு மாடுகளில் 10 ஒரு பங்கு இருதெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அது நல்லதோ இழப்பமானதோ என்று அவன் பார்க்க வேண்டாம். அதை மாற்ற வேண்டாம். மாற்றினால் அது அவருக்கு பதிலாக கொடுக்கப்படுவதுமாகிய 2 பரிசுத்தமாகும். அது மீட்கப்படக்கூடாது என்று அவர்களுடைய சொல் என்றார். சிவபுத்தருக்கு சொல்லும்படி கர்த்தர் சீனாய் மலையிலே மோசேக்கு விதித்த கட்டளைகள் இவைகளே. நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேத பகுதியை நீர் எங்களுக்கு தந்தபடி ஆலமக்கு ஸ்தோத்திரம்.
தொடர்ந்து உம்முடைய மகிமை எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதியும். இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் புறப்பட்டு போகும் பொழுது அவருடைய பிரயாணங்களிலே என் தேவன் கூட இருந்து அவர்களை நீர் ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்தும். தேவ கிருபையினாலே நீர் மூடி மறைத்து கொள்ளும்படிக்கு ஆகட்சேபிக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய சகல தேவைகளையும் நீ சந்தியும். அவருடைய உம்முடைய நம்முடைய அற்புத அதிசயங்கள் அவருடைய வாழ்க்கையில் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஒப்புக் கொடுக்குறோம். எல்லா தடைகளையும் உடைத்து போடும். நல்ல காரியங்களுக்கு மாத்திரம் அவர்களுக்கு நீர் வழி பிரயாணங்களை நீர் அவர்களுக்கு ஆசீர்வித்து கொடுக்கும். தீய வழிகளிலே போகாதபடி தடுத்து நிறுத்தும். தேவையான உணவு உடைகளை எல்லாம் கொடுத்து நீர் அவர்களை மகிழ்ச்சியாக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென் ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கடிந்து கட்டுகிறோம், ஆமேன் ஆமேன்.